Hi friends, welcome to our channel. In the playlist la irukka videos complete a beginners kulla video. Yena inga basics la irundhu nama kattuk porom. Endha oru vishayathukkum adithalam romba important. Basement strong a irutha da building strong a irukum. Correct ingla? Okay. நம்ம பேசுகிற தமிழ்லையும் கிராமர் இருக்குது. நாளைக்கு வந்தேன் அப்படின்னு நம்ம யாரும் சொல்ல மாட்டோம். நாளைக்கு நான் வருவேன் அப்படி தானே சொல்லுவோம். அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லேயும் கிராமர் இருக்குது. இந்த பேசிக்ஸை நம்ம முழுமையாக கற்றுக்கிட்டோம்னா லைஃப் லாங் நம்ம தமிழை எப்படி மறக்க மாட்டோமோ அதே மாதிரி இங்கிலீஷையும் மறக்க மாட்டோம். ஸோ போடுற எல்லா வீடியோஸும் நல்ல கான்சன்ட்ரேஷனோடு பார்த்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக இங்கிலீஷ் பேசலாம். என்னடா கஷ்டமாக இருக்குதுன்னு பாதியில் விடக்கூடாது. கற்றுக்கிட்டால் எல்லாமே ஈஸி தான். சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வோவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ். இங்கிலீஷில் மொத்தம் 26 ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது. நமக்கு தெரியும் அந்த 26 ஆல்ஃபபெட்ஸில் 5 ஆல்ஃபபெட்ஸ் மட்டும் நம்ம வோவல்ஸ்னு சொல்கிறோம். பாக்கி 21 ஆல்ஃபபெட்ஸை கான்சனன்ட்ஸ்னு சொல்கிறோம். அந்த 5 வோவல்ஸ் எதுனா ஏ, இ, ஐ, ஓ, யூ. இது தான் அந்த 5 வவல்ஸ். ஆக்சுவலி இந்த ஆல்ஃபபெட்ஸ் வச்சு இல்லை இது வவல்ஸ்னு நம்ம சொல்கிறது. இதோட ப்ரொனன்சியேஷன் வச்சு தான் நம்ம வவல்ஸ் சவுண்டை தீர்மானிக்கிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஏ யூஸ் பண்ணணுமா ஆன் யூஸ் பண்ணணுமா ஒரு நவுனுக்கு முன்னாடி ஏ ஓர் ஆன் எதை யூஸ் பண்ணணும்னு தீர்மானிக்கிறது இந்த வவல் சவுண்டு தான். ஸோ இது கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ, இ, ஐ, ஓ, யூ. இந்த ஒரு ஒரு ஆல்ஃபபெட்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு ஏ. ஏக்கு வந்து அ, ஆ, ஏ, ஏ அப்படின்ற சவுண்ட்ஸ் வரும். உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஆப்பிள், அ, இந்த சவுண்ட் வரும். ஆப்பிள். ஆம், இதில் ஆ அந்த சவுண்ட் வரும். ஆம். எபிலிட்டி, ஏ, இதில் ஏ சவுண்ட் வரும். எபிலிட்டி. ஏர்க்ராஃப்ட், இதில் ஏ அந்த சவுண்ட் வரும். ஏர்க்ராஃப்ட். ஸோ ஏக்கு அ, ஆ, ஏ, ஏ இந்த சவுண்ட்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு ஈக்கு போகலாம். இதுக்கு ஐ, இ, இ, ஏ இந்த 4 சவுண்டு வரும். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஐப்ரோ, இதுக்கு ஐ சவுண்டு வரும். ஐப்ரோ. இங்கிலீஷ், இதுக்கு இ சவுண்டு வரும். இங்கிலீஷ். இபுக், இதுக்கு இ அந்த சவுண்ட் வரும். இபுக். என்ஜாய், இதுக்கு ஏ சவுண்ட் வரும். என்ஜாய். நெக்ஸ்ட்டு ஐ பார்க்கலாம். ஐக்கு 2 சவுண்ட் தான் வரும். ஐ அப்புறம் இ. எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஐ, ஐஸ் க்யூப், இதுக்கு ஐ சவுண்ட் வரும். இக்ளூ, இதுக்கு இ சவுண்ட் வரும். இக்ளூ. நெக்ஸ்ட்டு ஓ பார்க்கலாம். ஓக்கு நிறைய சவுண்ட்ஸ் வரும். அ, ஆ, ஓ, ஓ, ஔ. எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாங்களா? அப்சர்வேஷன், இதில் அ சவுண்டு வரும். அப்சர்வேஷன். ஆப்ஜெக்ட், இதில் ஆ அந்த சவுண்ட் வரும். ஆப்ஜெக்ட். ஓவர் கோட், இதில் ஓ சவுண்ட் வரும். ஓவர் கோட். ஓட்ஸ், இதில் ஓ அந்த சவுண்ட் வரும். ஓட்ஸ். அவுல், இதில் அவு சவுண்ட் வரும். அவுல். நெக்ஸ்ட்டு யூ பார்க்கலாம். யூக்கு அ, உ, இந்த 3 சவுண்டு வரும். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அம்ப்ரெல்லா, இதுக்கு ஆ சவுண்டு வரும். புட், இதுக்கு உ சவுண்டு வரும்.
புட். ஜூலை, இதுக்கு ஊ அந்த சவுண்ட் வரும், ஜூலை. இப்போ ஏ இ ஐ ஓ யு இதோட சவுண்ட்ஸ் நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்தோம். பாக்கி இருக்கிற 21 ஆல்ஃபபெட்ஸ், அதாவது பி சி டி எஃப் ஜி ஹெச் ஜே கே எல் எம் என் பி கியூ ஆர் எஸ் டி வி டபிள்யூ எக்ஸ் ஒய் ஜெட், இது எல்லாமே கான்சனன்ஸ்னு சொல்கிறோம். நீங்கள் அந்த ஏஇஐஓயு இதை தவிர பாக்கி எல்லாமே கான்சனன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஏ ஓர் ஆன் அதோட பயன்பாட்டையும் த ஓட பயன்பாட்டையும் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம்.